योगिराम सुरत कुमार जय गुरु राया அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எம் சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். காணிமடம் என்று சொல்லும்பொழுதே ஒரு சக்தி பிறக்குதையா என்றுதான் எனக்கு தெரிந்த மொழிகளில் சொல்லக்கூடியது. பகவானுக்காக எழுந்த முதல் ஆலயம் காணிமடத்து மந்திராலயம். ஒரு காலத்தில் பகவான் பாத யாத்திரையாக இந்தியா முழுவதும் சுற்றி வரும்பொழுது காணிமடத்தில் தங்கியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இருமுறை காணிமடம் செல்லும் வாய்ப்பு கிட்டியது. ஒருமுறை தனியாகவும் இன்னொரு முறை என் குடும்பத்தோடும் சென்றிருக்கிறேன். அவ்வளவு எனர்ஜி, ஒரு நாள் முழுக்க இருந்தேன். இருந்துட்டு வாங்க, அதுதான் என்னுடைய வேண்டுகோள். காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் இருந்திருக்கிறேன். அவ்வளோ எனர்ஜி. அங்கு அந்த கோயிலுக்கு போய் பகவான் முன்னாடி என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். அவருக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும் நமக்கு என்ன கேட்டால் என்ன கொடுக்கணும்ன்றது தெரியும். நிறைய நாமம் சொல்லுங்க, பகவான் நாமம் சொல்லுங்க, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். முதல் முறை தனியாக சென்றேன். இரண்டாவது முறைக்கும் ஒரு 10 நாட்கள் தான் இடைவெளி. இரண்டாவது முறை செல்லும்பொழுது என்னுடைய குடும்பத்தோடு சென்றிருந்தேன். பகவானோடு தான் இருந்த காலத்திலும் இன்றைக்கும் அவர் பகவான் கூட தான் இருக்கிறார். அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ, எங்கள் ஐயா பொன்காவந்தஜெய எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பகவான் வர்றார் என்பதை அவரே பகவானே சொல்லியிருக்கிறார். ஒரு காலத்தில் எல்லா நிகழ்வுகளையும் எங்களுக்கு ஐயா பகிர்ந்திருக்கிறார். இந்த வயதிலையும் தள்ளாத வயதிலையும் உடல் பணிகள் இருந்தாலும் கூட எதையும் பொருட்படுத்தாது நாம வேள்வி நாம யாத்திரா செய்து கொண்டிருக்கும் எங்களது பொன்காமராஜையை பற்றி என்ன சொல்வது. அவர் வழியில் நம்ம செல்ல வேண்டியதுதான், நாமும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். குழந்தைங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் நாமத்தை கடத்துவதே வேலைன்னு சொல்ல மாட்டேன், பிடிச்சிருக்கா அப்படி செய்கிறது. எல்லோரும் காணிமடம் சென்று வாருங்கள். எங்கள் சக்கரவர்த்தியை, எங்கள் ராஜனை, எங்கள் சத்குருநாதனை அங்கு சென்று தரிசியுங்கள். வேண்டிய வரங்கள் தருவான். எல்லோரும் நல்லா இருக்கணும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.